வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் கொரோனா ஊரடங்கால் மூடப்பட்டிருந்த வணிக வளாகங்கள் ஹோட்டல்கள் வழிபாட்டு தலங்கள் நாளை முதல் திறப்பு தமிழகத்தில் வழிபாட்டு தலங்களை திறக்க அனுமதி இல்லை இந்திய எல்லையில் படைகள் குவிக்கப்பட்ட விவகாரம் சீனாவுடனான ராணுவ அதிகாரிகள் நிலையிலான கூட்டத்தில் இந்தியா எழுப்பியது இன்று அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியாகும் மத்திய அரசு பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு பிஜேபி சார்பில் மெய்நிகர் பேரணிகளுக்கான ஏற்பாடுகள் தீவிரம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்பு வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் தவித்த அறுபத்தி ஐந்தாயிரம் இந்தியர்கள் தாயகம் திரும்பினர் அடுத்த மாதம் முதல் தேதி வரை மூன்றாம் கட்ட திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிப்பு தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் தேர்வுக்குட நுழைவுச் சீட்டை பெற ஏதுவாக சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் நூற்று ஒன்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கம் மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு இந்தியா சீனா இடையேயான எல்லைப் பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ராணுவ அதிகாரிகள் நிலையில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அமைந்துள்ள மோல்டோ என்ற இடத்தில் இரு நாடுகளின் ராணுவ கமாண்டர்கள் சந்தித்து எல்லை பிரச்சினை குறித்து பேச்சு நடத்தினர் கிழக்கு லடாக் எல்லையையொட்டி இந்தியா சீனா இடையே நிலவி வரும் பிரச்சினைகள் குறித்து இந்த சந்திப்பின்போது ஆலோசிக்கப்பட்டது பதினான்காவது இந்திய ராணுவ படைப்பிரிவின் லே பகுதிக்கான கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங் தலைமையிலான குழுவினர் சீன ராணுவ மேஜர் ஜெனரல் லியூ லின் தலைமையிலான குழுவினருடன் பேச்சுக்கள் நடத்தினர் அப்போது எல்லைப் பகுதியில் சீன ராணுவத்தினர் அதிக அளவிலான படைகளை குவித்த விவகாரம் இந்தியா தரப்பில் எழுப்பப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருநாட்டு எல்லையில் அமைந்துள்ள பனாங்சோ ஏரி கால்வன் நலா பகுதி பிரச்சினைகளும் இந்த பேச்சுவார்த்தையின் போது விவாதிக்கப்பட்டது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரீந்தர் சிங் லே திரும்பினார் சீன ராணுவ அதிகாரியுடனான சந்திப்பின்போது பேசப்பட்ட விவகாரங்கள் குறித்து ஹரிந்தர் சிங் ராணுவ தளபதி எம் எம் நரவானே மற்றும் வடக்கு ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஒய் கே ஜோஷ் ஆகியோரிடம் விரிவாக எடுத்துரைப்பார் என்று ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிக்கை இன்று வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாடுகளுக்கிடையே நீண்ட காலமாக நீடித்து வரும் எல்லை பிரச்சினைக்கு சுமூக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் நோக்கில் இரு நாடுகளின் ராணுவ உயரதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளனா் இந்திய எல்லையில் லடாக்கையொட்டி இரு நாடுகளின் ராணுவ படைகளும் அண்மையில் குவிக்கப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது கொரோனா ஊரடங்கால் மூடப்பட்டிருந்த ஹோட்டல்கள் வணிக வளாகங்கள் மற்றும் பெரும்பாலான மாநிலங்களில் வழிபாட்டு தளங்கள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படுகின்றன அந்தந்த மாநிலங்களில் மத்திய அரசின் அறிவுறுத்தலை பின்பற்றி தனியான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன தமிழகத்தை பொறுத்தவரை கோவில்கள் திறப்பதற்கு அனுமதியில்லை கொரோனா தொற்றால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மத்திய அரசு அண்மையில் தளர்த்தியதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள வணிக வளாகங்கள் ஹோட்டல்கள் நாளை முதல் திறக்கப்படுகின்றன மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் கடந்த நான்காம் தேதி வெளியிட்ட ஹோட்டல்கள் வணிக வளாகங்களுக்கான தளர்த்தப்பட்ட வழிமுறைகளின் அடிப்படையில் அவை செயல்பட உள்ளன மேலும் பெரும்பாலான மாநிலங்களில் கோவில்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களிலும் நாளை முதல் மக்கள் வழிபட அனுமதிக்கப்படுகிறது வணிக வளாகங்கள் ஹோட்டல்களில் பணியாற்றும் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் குறைந்தது ஆறு அடி இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட விதிமுறைகள் ஏற்கனவே மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ளன இருமல் தும்மல் ஏற்பட்டால் துணி அல்லது மெல்லிய காகிதத்தால் பொதுமக்கள் வாய் மற்றும் மூக்கினை மூட வேண்டும் உபயோகப்படுத்திய துணி அல்லது காகிதங்களை மூடி உள்ள குப்பை தொட்டிகளில் போட வேண்டும் சுகாதாரத்தில் சுய கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டும் உடல்நலக் குறைவோ தொற்று அறிகுறியோ இருப்பவர்கள் மத்திய மாநில அரசுகளின் உதவி எண்களில் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற வேண்டும் போன்ற விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்றாலும் தமிழகத்தை பொறுத்தவரை வழிபாட்டு தளங்களை திறக்க அனுமதி வழங்கப்படவில்லை ஹோட்டல்கள் வணிக வளாகங்கள் திறப்பதற்கு உத்தரவிடப்பட்டு மாநில அரசின் சார்பில் அவற்றுக்கு தனியான வழிகாட்டு நெறிமுறைகளும் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன கடந்த இரண்டு மாதங்களுக்கும் மேலாக பெரும்பாலான ஹோட்டல்கள் மூடப்பட்டிருந்ததால் நாளை திறப்பதற்கு வசதியாக சுத்தப்படுத்தும் பணிகளில் ஹோட்டல் நிர்வாகமும் ஊழியர்களும் ஈடுபட்டுள்ளனர் சிறிய உணவு விடுதிகளில் இதுவரை பார்சல்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை முதல் உணவகங்களில் மக்கள் அமர்ந்து சாப்பிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனினும் ஐம்பது சதவீத இருக்கைகள் மட்டுமே போடப்பட்டு வாடிக்கையாளர்கள் அவற்றில் அமர்ந்து உணவு சாப்பிட அரசு அனுமதித்துள்ளது குளிர்சாதன வசதி இருந்தால் அதனை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன மாநில அரசின் சார்பில் ஹோட்டல் உரிமையாளர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கான நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன ஹோட்டல்களில் உள்ள மேசைகள் அனைத்திலும் கிருமி நாசினி திரவம் வைக்கப்பட வேண்டும் கழிவறைகளை தினமும் ஐந்து முறை சுத்தப்படுத்த வேண்டும் மின் தூக்கி இருந்தால் அவற்றையும் அவ்வப்போது சுத்தம் செய்வதுடன் தரை அலமாரிகள் சமையலறை ஆகியவற்றை அவ்வப்போது சுத்தம் செய்வதை ஹோட்டல் நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நாளை கோவில்கள் வணிக வளாகங்கள் ஹோட்டல்கள் திறக்கப்பட இருப்பதையொட்டி அம்மாநில அரசு தனியான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது வழிபாட்டு தலங்களில் ஒரே நேரத்தில் ஐந்து பேருக்கு மேல் கூடுவதற்கு அனுமதி கிடையாது கிருமி நாசினியை பயன்படுத்துவதுடன் வழிபாட்டுத் தலங்கள் உள்ளிட்ட இடங்களுக்கு வரும் அனைவருக்கும் உடல் வெப்ப பரிசோதனை கட்டாயம் என்று கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் கோவாவில் தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளை நாளை முதல் திறக்க அம்மாநில அரசு அனுமதி அளிக்கவில்லை தழுவிய ஊரடங்கால் சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர் குறித்த முழுமையான புள்ளி விவரத்தை திரட்டுவது அவசியம் என்று குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் அந்த தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பை உருவாக்கித்தர இந்த புள்ளி விவரம் உதவும் என்று அவர் தமது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட கொரோனா தொற்று பாதிப்பால் ஏழைகள் அன்றாடம் பிழைப்பு நடத்துவோர் விவசாயிகள் சிறு வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதையும் குடியரசு துணைத் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் லட்சக்கணக்கான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வேலை இழந்து சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் அவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் முழுமையான புள்ளி விவரத்தை திரட்டுவதன் மூலம் எதிர்காலத்தில் அவர்களுக்கு சொந்த ஊர்களிலேயே வேலைவாய்ப்பை உருவாக்கித் தர முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தவிர இத்தகைய தொழிலாளர்களுக்காக மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள உதவிகள் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்றும் வெங்கையா நாயுடு தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று ஒராண்டு நிறைவடைந்து இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் அதற்கான மெய்நிகர் பேரணிகளை பிஜேபி நடத்த திட்டமிட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று பீகார் மாநில பேரணியில் இணையம் மூலமாக கலந்து கொள்கிறார் இந்த பேரணியையொட்டி பீகார் மாநிலத்தில் ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இணையதளம் மற்றும் காணொலி காட்சி மூலமாக நடைபெறும் இந்த பேரணியை முன்னிட்டு புதுதில்லியில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்தில் மேடை அமைக்கப்பட்டுள்ளது இங்கிருந்து அமித்ஷா உரையாற்றுவார் பீகாரிலும் இதற்காக மேடை அமைக்கப்பட்டுள்ளது அங்கு மாநிலத்தின் முக்கிய பிஜேபி நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை பங்கேற்கும் பேரணிக்காக மேற்குவங்க மாநிலத்திலும் மேடை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் பேரணியில் பங்கேற்கிறார் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலும் இத்தகைய மெய்நிகர் பேரணிகள் நடத்தப்படுகின்றன இந்த பேரணிகளை அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பார்வையிட பிரத்யேக ஏற்பாடுகளை பிஜேபி செய்துள்ளது இந்த மெய்நிகர் பேரணிகள் வாட்ஸ்ஆப் முகநூல் டுவிட்டர் உள்ளிட்ட அனைத்து சமூக வலைதளங்களிலும் பகிரப்படுகின்றன கொரோனா தொற்று மேலாண்மையில் வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டிற்கே முன்னுதாரணமாக திகழ்வதாக மத்திய பணியாளர் நலன் மற்றும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று வடகிழக்கு மாநில மேம்பாட்டு அமைச்சகத்தின் சாதனைகள் அடங்கிய மின்னனு புத்தகத்தை காணொலி காட்சி மூலம் வெளியிட்டு அவர் பேசினாா் கடந்த ஆறு ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி வெற்றிகரமான வகையில் உருவெடுத்திருப்பதாக அவர் அப்போது குறிப்பிட்டார் சாலை ரயில் மற்றும் விமான போக்குவரத்து இணைப்பு மற்றும் மேம்பாட்டில் வடகிழக்கு மாநிலங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை அடைந்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் கொரோனா தொற்றுக்கு பிந்தைய காலத்தில் இந்த மாநிலங்களில் அதிக அளவில் கிடைக்கும் மூங்கில் தொடர்பான வர்த்தகம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் கடந்த மாதம் ஆறாம் தேதி முதல் இதுவரை பல்வேறு நாடுகளிலும் இருந்து அறுபத்தி ஐந்தாயிரம் பேர் இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளனர் ஏர் இந்தியா விமான நிறுவனத்தின் மூன்றாம் கட்ட திட்டத்திற்கான பயண முன்பதிவு நேற்று முன்தினம் தொடங்கியது இந்த கட்டத்தில் அதிக இருக்கைகளை ஒதுக்க ஏர் இந்தியா முடிவு செய்துள்ளது அமெரிக்கா கனடா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து விமான பயணச்சீட்டு முன்பதிவு தொடங்கிய பதினைந்து மணி நேரத்தில் இருபத்தி இரண்டாயிரம் இருக்கைகள் முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பா ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் அமெரிக்க நாடுகளிலிருந்து மட்டும் முன்னூறு விமானங்கள் மூன்றாம் கட்ட திட்டத்தின் கீழ் இயக்கப்பட உள்ளன வரும் பத்தாம் தேதி முதல் அடுத்த மாதம் முதல் தேதி வரை மூன்றாம் கட்ட வந்தே பாரத் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது மத்திய அரசின் சமுத்திர சேது திட்டத்தின்படி ஐ என் எஸ் ஜலஸ்வா கப்பல் எழுநூறு இந்தியர்களுடன் மாலேயிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்துக்கு புறப்பட்டது வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை தாயகத்திற்கு அழைத்து வரும் இந்த திட்டத்தின் கீழ் மூன்றாவது பயணமாக ஐ என் எஸ் ஜலஸ்வா கப்பல் கடந்த நான்காம் தேதி மாலைவிற்கு புறப்பட்டுச் சென்றது அங்குள்ள எழுநூறு இந்தியர்களை ஏற்றுக்கொண்டு நேற்று முன்தினம் இந்த கப்பல் புறப்பட்டது அனைத்து பயணிகளுக்கும் உடல் பரிசோதனை மற்றும் மத்திய மாநில அரசுகளின் விதிமுறைகள் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயணிகள் அனைவரும் இன்று தூத்துக்குடி துறைமுகம் வந்து அங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் அரசு ஏற்பாடு செய்துள்ள தனிமைப்படுத்தும் முகாம்கள் அல்லது தனியார் விடுதிகளில் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிமோனியா போன்ற நோயால் அவதிப்படுவோர் தற்போதைய கொரோனா பாதிப்பு காலத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக ஆயுஷ் அமைச்சகத்தின் செயலாளர் வைத்திய ராஜேஷ் கூறுகையில் மக்கள் அனைவரும் ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மேலும் தங்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்திக் கொள்வதுடன் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் மக்களை கேட்டுக் கொண்டார் நிமோனியா போன்ற வேறு சில உபாதைகள் உள்ளவர்கள் தற்போதைய தொற்று பரவல் சூழலில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதுடன் ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ள வழிமுறைகளை பின்பற்றி தேவையான மருந்துகளை எடுத்துக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீர் காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே இன்று காலை துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது தெற்கு காஷ்மீரில் அடங்கிய ரெபான் பகுதியில் பாதுகாப்பு படையினர் வழக்கமான தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து அங்கு சென்ற பாதுகாப்பு படையினரை நோக்கி தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர் பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்தனா் அந்த பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை உள்ளிட்ட நாட்டின் நான்கு மெட்ரோ நகரங்களில் கொரோனா தொற்று பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது நாடு முழுவதும் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டாக உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சென்னையில் நேற்றைய நிலவரப்படி இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தலைநகர் தில்லி மும்பை கொல்கத்தா மற்றும் சென்னை ஆகிய பெருநகரங்களில் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்தியாவில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் ஐம்பது சதவீதம் பேர் இந்த நகரங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது அதிர்ச்சி அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தியாவில் சுமார் பத்தாயிரம் பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த பெருநகரங்களை தவிர்த்து அகமதாபாத் இந்தூர் புனே ஆகிய நகரங்களிலும் தொற்று பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டில் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று எட்டாக உயர்ந்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் எண்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று பேர் குணமடைந்துள்ளனர் தில்லியில் இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டு எழுநூற்று அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை பத்தாயிரத்து அறுபத்தி நான்காக உள்ளது குஜராத்தில் ஐநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து இருநூற்று பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று பதினாறு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் ஒன்பதாயிரத்து இருநூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஆறாயிரத்து நூற்று எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டு பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது இதையடுத்து மாநிலத்தில் ஒட்டுமொத்த பாதிப்பு முப்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது ஒரே நாளில் பத்தொன்பது பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு இருநூற்று ஐம்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது இதுவரை பதினாறாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து பேர் இத்தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் தற்போது பதிமூன்றாயிரத்து ஐநூற்று மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்று அறுநூற்று முப்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் சென்னையில் ஒரே நாளில் புதிதாக ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாக உயர்ந்துள்ளது சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக மீன் இறங்கு தளத்தில் இன்று முதல் சில்லறை விற்பனைக்கு தடை விதிக்கப்படுவதாக மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மீன்பிடி தடைக்கால முடிவு பெற்றதை தொடர்ந்து இம்மாதம் பதினைந்தாம் தேதி முதல் விசைப்படகுகள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவிருப்பதாகவும் அதில் அவர் தெரிவித்தார் இதனால் துறைமுகத்தில் அதிக அளவில் மீன்வரத்து இருக்கும் எனவே கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் பொருட்டு தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பதை உறுதி செய்ய காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தின் மீன்பிடி இறங்குதள பகுதிகளில் பொதுமக்களுக்கு சில்லறை விற்பனை செய்வது இன்று முதல் தடை செய்யப்படுவதாக அதில் குறிப்பிட்டுள்ளார் எனினும் சில்லறை வியாபாரிகள் துறைமுக பகுதியிலிருந்து மீன்களை வாங்கி சில்லறை விற்பனைக்கென மீன்பிடி துறைமுகத்தின் வடக்கு பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள சுமார் இருநூறு கடைகளில் மீன்களை விற்பனை செய்யலாம் என்றும் கூறியுள்ள அவர் இந்த சில்லறை விற்பனை கடைகளில் மட்டுமே மீன் வாங்க பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் பொதுமக்கள் மீன் ஏலம் விடும் இடத்திலோ இறங்கு தளத்திலோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அவர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர் மதியழகனின் உடல் சேலத்தில் அவரது சொந்த கிராமத்தில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் எடப்பாடி சித்தூர் பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் மதியழகன் அடைந்தார் இதைத் தொடர்ந்து அவரது உடல் சூலூர் விமான நிலையத்திலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் அவரது வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டது வீட்டின் அருகே அவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது முன்னதாக குன்னூர் ராணுவ பயிற்சி முகாமிலிருந்து தலைமை ராணுவ அதிகாரி மேஜர் குப்தா தலைமையில் பதினெட்டு ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்தினர் அவரது உடல் இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த இருபது லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நிவாரணத் தொகையாக மதியழகனின் அழகனின் மனைவி தமிழரசியிடம் சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் வழங்கினார் நான்கு சதவீத வட்டியில் மூன்று லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என்ற பிரதமரின் அறிவிப்பு கந்துவட்டிக்காரர்களிடமிருந்து காப்பாற்றும் வகையில் அமைந்துள்ளதாக அரியலூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனா் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருகிறது அந்த வகையில் காரிஃப் பருவத்தில் சாகுபடி செய்யக்கூடிய மக்காச்சோளம் பாசிப்பயிறு உள்ளிட்ட பதினான்கு வகை சிறுதானிய விவசாய விளை பொருட்களுக்கான கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மூன்று லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு அறிவித்திருந்தது அந்த வகையில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனடைந்த சில விவசாயிகள் இதுபோன்ற அரசின் அறிவிப்புகள் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றும் தற்போது அறிவித்துள்ள நான்கு சதவீத வட்டியில் கடன் என்பதும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக கருதுவதாகவும் தங்களது கருத்துக்களை கூறுகின்றனர் இப்போ அறிவிச்சிருக்க விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக அறிவிச்சிருக்க மோடி அவர்கள் அறிவித்துள்ள இந்த மூன்று லட்சம் ரூபாய் நான்கு சதவீத வட்டிக்கு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்ற செய்தி கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மூன்று லட்சம் ரூபாய் பெரும் உதவியாக இருக்கும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் தெரிவி இதேபோல் கீழ காவட்டாங்குறிச்சியைச் சேர்ந்த சண்முகசுந்தரம் கூறும்போது நெல் குவிண்டாலுக்கு ஐம்பத்தி மூன்று ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பு மகளிர் தெரிவித்தார் மத்திய அரசானது பதினான்கு வகையான சிறுதானியங்கள் உள்ளிட்ட பயிர்களுக்கும் நெல் குவிண்டாலுக்கு ஐம்பத்தி மூணு ரூபாய் உயர்த்தியும் தருவதாக அறிவித்திருக்கிறார்கள் விவசாயிகள் மத்தியில் வந்து உள்ளபடியே மகிழ்ச்சி தருகின்றது இந்த அறிவிப்பை கொடுத்த மத்திய அரசுக்கு அனைத்து விவசாயிகள் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் முடிகொண்டான் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தனபால் கூறும்போது எங்களைப் போன்ற விவசாயிகளுக்கு மத்திய அரசின் கடன் திட்ட அறிவிப்பு வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வழி ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் இதனால் எங்களைப் போன்ற சிறு குறு விவசாயிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார் இந்த மூன்று லட்சம் ரூபா லோன் கிசான் கார்டு உள்ளவர்களுக்கு கொடுத்த மோடி அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் மாணவர்கள் நுழைவுச் சீட்டை பெறும் வகையில் அறுபத்தி மூன்று வழித்தடங்களில் நூற்று ஒன்பது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது இதுகுறித்து மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் கோ கணேசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பத்தாம் வகுப்பு மாணவர்களின் பொதுத்தேர்வு வரும் பதினைந்தாம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் நாளை முதல் பதிமூன்றாம் தேதி வரை நுழைவுச்சீட்டு வழங்கப்படுவதாகவும் இதனை கருத்தில் கொண்டு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் மாநகர போக்குவரத்து கழக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவுள்ளதாக உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னையில் திருவொற்றியூர் திருவான்மையூர் பிராட்வே தியாகராய நகர் வேளச்சேரி தாம்பரம் மேற்கு கோயம்பேடு திருவான்மையூர் உள்ளிட்ட அறுபத்தி மூன்று வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் இவற்றில் பள்ளி மாணவர்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த பேருந்துகளில் இருபத்தி நான்கு பயணிகள் மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவர் பேருந்துகள் காலை ஒன்பது மணி அளவில் புறப்பட்டு பின்னர் மாலை நான்கு மணி அளவில் மறுமுனையில் புறப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்று தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது என்பது உள்ளிட்ட அரசு அறிவித்துள்ள அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளும் கடைபிடிக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்துக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்தை கடந்துள்ளது இதில் முப்பத்தி நான்கு லட்சத்து பதிமூன்றாயிரத்து இருநூற்று எழுபது பேர் குணமடைந்துள்ளனர் இதுவரை இந்த நோய் தொற்று காரணமாக நான்கு லட்சத்து இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பாதிப்பை பொறுத்தவரை அமெரிக்கா பிரேசில் ரஷ்யா ஸ்பெயின் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது உலகிலேயே அமெரிக்காவில் மட்டும் கொரோனா தொற்றால் பத்தொன்பது லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஒரு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து தொன்னூற்றாறு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காக உள்ளது பிரேசிலில் ஆறு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி ஆறாயிரத்து நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ரஷ்யாவை பொறுத்தவரை நான்கு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு ஐந்தாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஐந்து பேர் எழுநூற்றுள்ளனர் ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு இருபத்தி ஏழாயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு பேராக உள்ளது இதில் நாற்பதாயிரத்து நானூற்று அறுபத்தி ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் இத்தாலியில் இரண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று ஒரு பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஆறு பேர் மூவாயிரத்துள்ளனர் ஜெர்மனியில் ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஆறு பேர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எட்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்சில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கொரோனா தொற்றுக்கு முதல் இலக்கான சீனாவில் இதுவரை எண்பத்தி மூவாயிரத்து முப்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குணமடைந்துள்ள நிலையில் பலியானவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து நான்காக உள்ளது பெட்ரோலியப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பான ஒபெக் மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் ஜூலை மாத இறுதி வரை நாளொன்றுக்கு பத்து சதவீதம் அளவுக்கு பெட்ரோலியப் பொருட்கள் உற்பத்தியை குறைக்க முடிவு செய்துள்ளன கொரோனா பெருந்தொற்று பாதிப்பால் உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக சரிந்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த முடிவை அந்த நாடுகள் எடுத்துள்ளன கொரோனா பாதிப்புக்கு பின்னர் கச்சா எண்ணெய் விலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படும் என்று அந்த நாடுகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றன ஒபெக் நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் அமைச்சர்கள் காணொலி காட்சி மூலம் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் எண்ணெய் உற்பத்தியை குறைக்க முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உலகம் முழுவதும் விமான போக்குவரத்து முடங்கி இருப்பதாலும் பல்வேறு நாடுகளிலும் உள்நாட்டு விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருப்பதாலும் கச்சா எண்ணெயின் தேவை வெகுவாக குறைந்துள்ளது இதன் காரணமாக இந்த நாடுகள் உற்பத்தியை குறைக்க முடிவு செய்துள்ளன அமெரிக்காவில் கருப்பர் இனத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் காவல்துறையினரால் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டு தலைநகர் வாஷிங்டனில் பிரம்மாண்ட அமைதி பேரணி நடைபெற்றது நிறவெறிக்கு எதிராக திரண்ட ஏராளமானோர் காவல்துறையினரின் அத்துமீறலை கண்டிக்கும் வகையில் முகக்கவசங்கள் அணிந்து சாலைகளில் கூடினர் காவல்துறை சீர்திருத்தம் அவசியம் என்று பேரணியில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர் ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் ஜார்ஜ் பிளாய்டு என்ற கருப்பினத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரை காவலர் ஒருவர் கைது நடவடிக்கையின் போது அத்துமீறி கொன்ற சம்பவம் அந்நாட்டில் தற்போது மிகப்பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது பல்வேறு நகரங்களிலும் தொடர்ந்து அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் கிழக்கு பக்தியா என்ற இடத்தில் காவல்துறையினர் சென்ற கார் சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்ததில் பலத்த சேதமடைந்தது இதில் காரில் சென்ற இரண்டு ஆப்கானிஸ்தான் எல்லை காவலர்கள் உயிரிழந்தனா் ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியிலேயே தீவிரவாதிகளின் நடமாட்டம் மிகுந்த பகுதியாக அறியப்படும் இந்த பகுதியில் கடந்த வாரம் ஆப்கானிஸ்தான் ராணுவ வீரர்கள் பதினான்கு பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கிய நிலையில் தெற்கு உள்கர்நாடக பகுதிகளிலும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் இந்த மழையின் தாக்கம் இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேபோல் தென்மேற்கு பருவமழை முன்னதாகவே தொடங்குவதையொட்டி கர்நாடக மாநிலத்தின் உட்பகுதிகள் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் மழை பொழிவு இருக்கும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் செய்திகள் கொரோனா ஊரடங்கால் மூடப்பட்டிருந்த வணிக வளாகங்கள் ஹோட்டல்கள் வழிபாட்டு தலங்கள் நாளை முதல் திறப்பு தமிழகத்தில் வழிபாட்டு தலங்களை திறக்க அனுமதி இல்லை இந்திய எல்லையில் படைகள் குவிக்கப்பட்ட விவகாரம் சீனாவுடனான ராணுவ அதிகாரிகள் நிலையிலான கூட்டத்தில் இந்தியா எழுப்பியது இன்று அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியாகும் மத்திய அரசு பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு பிஜேபி சார்பில் மெய்நிகர் பேரணிகளுக்கான ஏற்பாடுகள் தீவிரம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்பு வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் தவித்த அறுபத்தி ஐந்தாயிரம் இந்தியர்கள் தாயகம் திரும்பினர் அடுத்த மாதம் முதல் தேதி வரை மூன்றாம் கட்ட திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிப்பு தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் தேர்வுக்குடன் சீட்டைப் பெற ஏதுவாக சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் நூற்று ஒன்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கம் மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்